டெல்லியில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் சென்னை அழைத்து வரப்பட்டார். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி போலீசுக்கு அனுமதி கிடைத்தது. விசாரணையின் ஒரு பகுதியாக தினகரனை டெல்லி போலீசார் சென்னைக்கு நேற்று அழைத்து வந்தனர். கொச்சி, பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கும் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டு உள்ளனர். ரூபாய் 10 கோடி பணம் எப்படி கைமாறி டெல்லிக்கு அனுப்பப்பட்டது என்பதை நேரடியாக அறிந்து கொள்ளும் விதமாக போலீசார் இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தினகரனுடன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளார்.